நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி. அனைவருக்கும் என்னுடைய பணிவான இரவு வணக்கம். இவ்வளவு நேரம் கடந்தாலும் இவ்வளவு பேர் அமர்ந்திருந்து எழுத்தாளர்களை சந்திக்க காத்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. எழுத்தாளனாக வாழ்வது ரொம்ப துயரமான ஒரு அனுபவம், வாசகனாக வாழ்வது மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு அனுபவம். ஆகவே நான் உங்களோடு வாசகனாக என்னுடைய வாழ்க்கையிலே என்னை திசை மாற்றிய சில புத்தகங்களை பற்றி சொல்வது பயனுள்ளதாக இருக்கும் என்று கருதுகிறேன். நான் 5வது வகுப்பு படிக்கும்போது எங்கள் ஊர் விருதுநகர் மாவட்டம் நெண்மேனி மேட்டுப்பட்டி அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம். எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு எதிர்த்தாப்பில் ஒரு வாசகசாலை இருக்கும். அப்போல்லாம் வந்து நிறைய வாசகசாலைகள் இருக்கும். ஒவ்வொரு வாசகசாலையும் ஒவ்வொரு கட்சியும் ஒரு வாசகசாலை நடத்துவாங்க. நீங்கள் நவசக்தி சுதேசமுத்திரன் படிக்கணும்னா காங்கிரஸ் வாசகசாலை போகணும், திராவிட நாடு அது போன்ற பத்திரிகைகளை படிக்கணும்னா திமுக வாசகசாலை போகணும், ஜனசக்தி அது போன்ற பத்திரிகைகளை படிக்கணும்னா கம்யூனிஸ்ட் வாசகசாலை போகணும். எல்லா கட்சியிலும் வாசகசாலை நடத்துவாங்க. இப்போ வந்து வாசகசாலை நடத்துகிற கட்சியிலே காணோம், இல்லை தொலைக்காட்சியில் நடந்து போயிட்டாங்க. அப்போ வந்து அந்த நான் 5வது வகுப்பு படிக்கும் பொழுது அந்த வாசகசாலையில் கல்கி பத்திரிகையில் ஒரு பெட்டி செய்தி போட்டிருந்தாங்க. அதான் பக்கத்தில் ஒரு பெரியவர் சத்தமாக வாசிக்கிட்டு இருந்தார். என்னென்னா, மாவீரன் பகத்சிங் தூக்கு மேடைக்கு போவதற்கு முன்னால் நேரம் ஆயிடுச்சு, வாங்க உங்களை தூக்கில் போடணும் அப்படின்னு ஜெயிலர்கள் அந்த தூக்கு போடுற அந்த ஊழியர்கள் வந்து கூப்பிட்றாங்க. அப்போ அது பகத்சிங் சொல்கிறாரு, எனக்கு ஒரு அரை மணி நேரம் உன் டைம் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறார். என்ன செய்ய போகிறேன் அரை மணி நேரத்தில் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவர், நான் ஒரு புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கேன், அதில் ஒரு 20 பக்கம் பாக்கி இருக்குது, ஒரு அரை மணி நேரம் கொடுத்தீங்கன்னா நான் அதை படித்து முடிச்சுட்டு செத்துருவேன் சொல்கிறாரு. அப்படின்னு ஒரு பாக்ஸ் செய்தி போட்டுக்கார். அவர் படித்து கொண்டிருந்த புத்தகம் வந்து லெனின் எழுதிய அரசும் புரட்சியும் அப்படிங்கிற ஒரு புத்தகம். அந்த படிச்சுட்டு அதை வாசித்தது கூட என்னை பாதிக்கலை, லேசாக அது நான் சரியாக கவனிக்காமல் இருந்தேன். அந்த பெரியவர் சொன்னார், சாக போகும்போது ஒருத்தன் புஸ்தகம் படிச்சிருக்கான் பாரியா, அவன் மனுஷனா நம்ம மனுஷனான்னு ஒரு கமெண்ட் அடித்தார் அவர். அது என் மனசுக்குள்ளே ரொம்ப ஆழமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்துச்சு. அது இன்றைக்கு வரைக்கும் அந்த வியப்பும் பாதிப்பும் போகவே இல்லை. இன்னொரு அரை மணி நேரத்தில் சாக போகிறவன் எதுக்கு புஸ்தகம் படித்தான்? நம்ம வந்து நல்ல சௌரியமாக இருக்கும், சளி பிடிச்சா கூட இன்றைக்கி புஸ்தகம் படிக்க மாட்டான். இன்றைக்கி ரொம்ப கோல்டாக இருக்குது, வெள்ளை தலைவர் இருக்குது, புஸ்தகம் படிக்க மாட்டான். அவன் சாகிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து புத்தகம் படிச்சிருக்கான். அரசுனா என்ன, புரட்சின்னா என்னன்னு ஒரு புஸ்தகம் வந்துருச்சு, லெனின் எழுதியிருக்காரு, அது கையில் வந்துருச்சு, அதை எப்படி படிக்காமல் சாகிறது? படிப்புனா என்னங்கிறத பகத்சிங் மூலமாக நான் தெரிந்து கொண்டேன். பகத்சிங்கே ஒரு சுதந்திர போராட்ட வீரன், காந்திஜியினுடைய அகிம்சை கொள்கைக்கு எதிராக மக்களை திரட்டியவன், நாட்டுக்காக தூக்குமடையை சந்தித்தவன், இப்படியான ஒரு பிம்பங்கள் தான் நாம் இதுவரைக்கும் பரவலாக சொல்லிகிட்டே இருக்கோம். அவன் ஒரு படிப்பாளி என்ற விஷயத்தை நாம் புத்தக கண்காட்சிகளிலே சொல்ல வேண்டும் என்று நான் கருதுகிறேன். பகத்சிங் எழுதிய நான் ஏன் நாத்திகனானேன் அப்படிங்கிற புத்தகத்தை மொழிபெயர்த்து பதிப்பித்ததற்காக மொழிபெயர்த்த தோழர் ஜீவானந்தம் அவர்களுக்கு கையிலே விலங்கு போட்டு தெருவிலே எழுப்பிச் சென்றது ஆங்கில ஏகாதிபத்தியம். ஒரு புத்தகத்தை மொழிபெயர்த்ததுக்காக அரஸ்டாகி தெருவில் எழுத்துட்டு போனது தமிழ்நாட்டில் நடந்துச்சு. அந்த புத்தகத்தை பதிப்பித்ததற்காக தந்தை பெரியாருடைய சகோதரர் இவே கிருஷ்ணசாமி அவர்களையும் கைது செய்தார் ஆங்கில அரசாங்கம். புத்தகம் என்பது ரொம்ப ஜாலியாக படுத்துக்கிட்டு நம்ம அப்படி படிக்கிறது, இப்படி சாஞ்சி படிக்கிறது, இதெல்லாம் இது மட்டுமல்ல, இதற்காக உயிரை கொடுத்தவர்கள் இருக்கிறார்கள், புத்தகத்துக்காக கைதானவர்கள் இருக்கிறார்கள், புத்தகத்துக்காக கையில் விலங்கு பூட்டி தெருவில் இழுத்துச் செல்லப்பட்டவர்கள் இருக்காங்க. புத்தகங்களுக்கும் நமக்கும் ஆன உறவு என்பது இல்லை. உலகத்தில் எந்த ஜீவராசியும் புத்தகம் படிக்கிறது இல்லை, நாம் தான் புத்தகத்தை உருவாக்குறோம், நாம் தான் புத்தகம் படிக்கிறோம். மனிதன் என்றால் அவன் புத்தகம் படித்தே ஆகணும். புத்தகம் படிக்கிறேன்னா அவன் மனுஷன் ஆக முடியாது, அது ரொம்ப கஷ்டம். அது ஏனென்றால் நண்பர் உமாபதி அவர்கள் தன்னுடைய பள்ளிக்கூட அனுபவங்களை சொல்லிக்கிட்டு இருந்தார். நான் ஒரு புத்தகம் படித்தேன், நான் ஒரு புத்தகங்களை பற்றி மட்டும்தான் நான் பேச விரும்புகிறேன். லெட்டர் டு டீச்சர் என்று ஒரு புத்தகம், அது இத்தாலி நாட்டில் இருக்கக்கூடிய பார்பியானா ஸ்கூல் என்று ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறது. அந்த பள்ளிக்கூடத்தை நடத்துகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா,
அந்த ரெகுலர் ஸ்கூல்ல இருந்து ஃபெயிலா போன பையங்களா சேர்ந்து ஒரு ஸ்கூல் நடத்துறாங்க. அது பாஸ் ஆன பையங்க இல்ல, பாஸ் ஆன பையங்க அடுத்த ஒரு அதே ஸ்கூல்ல படிச்சிட்டு இருப்பாங்க. ஃபெயிலா போன பசங்க ஸ்கூலுக்கு போக முடியாத இருக்கக்கூடிய பசங்கள்லாம் சேர்ந்து ஒரு ஸ்கூல் நடத்துறாங்க. அந்த ஸ்கூல் வந்து பார்பியானா ஸ்கூல், இத்தாலியினுடைய பார்பியானா ஸ்கூல் பேர். அது ஒரு கிறிஸ்தவ பாதிரியாருடைய முன்முயற்சியால் துவங்கப்பட்டது. அங்கே ஆசிரியர் யாருன்னா மூத்த ஃபெயிலான பையங்க, மாணவர் யாருன்னா இந்த வருஷம் லேட்டஸ்ட்டாக ஃபெயிலாகி வந்த பசங்க. இவங்க எல்லோரும் வந்து எங்கெங்கேயோ வேலை பார்க்குறவங்க, ஹோட்டலில் தொழிலாளியாக இருப்பான், காரில் வந்து கார் தொடங்கிறவனாக இருப்பான், மெக்கானிக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான், எங்கேயோ ஒரு இடத்துல வேலை பார்க்குறவங்க. ஏன்னா ஒரு வறுமை, இதனுடைய பின்னணி, இதில் ஃபெயிலான பசங்க. ஸோ அவங்க அட்டண்டன்ஸ் கிடையாது, இத்தனை மணிக்கு வரணும் இத்தனை மணிக்கு போகணுங்கிற டார்ச்சர்லாம் கிடையாது அவங்களுக்கு. அவங்கவுங்களுக்கு எப்போ அவங்க தொழில் முடியுதோ அப்போ வந்து படிச்சுக்கலாம். அப்போ யார் சீனியர் இருக்காங்களோ அவங்க வந்து பேப்பர் வாசித்து காமிப்பாங்க, புஸ்தகம் வாசித்து காமிப்பாங்க. அப்படியான ஒரு ஸ்கூல் அது. அந்த ஸ்கூலில் படிக்கிற பசங்கள்லாம் சேர்ந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. அந்த புத்தகம் தான் லெட்டர் டு டீச்சர் அப்படிங்கிற புத்தகம். அது ரெகுலர் ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு அந்த மாணவர்கள் எழுதிய ஒரு திறந்த மடல். உண்மையிலே என் வாழ்க்கையில் எத்தனையோ நாவல் படிச்சிருக்கேன், எத்தனையோ வந்து மனதை உழுக்கக்கூடிய கதைகள்லாம் படிச்சிருக்கேன். அதையெல்லாம் படித்து நான் இவ்வளவு தூரம் மனசு பாதிக்கப்பட்டு கதறி அழுததில்லை. ஆனால் அந்த லெட்டர் டு டீச்சர்னு புத்தகத்தை படித்து நான் கதறி கதறி அழுதேன் உண்மையிலே. ஏனென்றால் அவங்க கேட்குறாங்க கேள்வி, நம்ம பார்த்து என்னை பார்த்து கேட்குற மாதிரி இருந்துச்சு, நீங்கள் படித்த அவங்கள பார்த்து கேட்குற மாதிரி இருக்கும். பாஸ் ஆன பையங்களையே பாராட்டிக்கிட்டே போகிறீங்களே, ஃபெயிலாகி போன வருஷம் இந்த வகுப்பு என்னுடைய வகுப்பில் இருந்த இந்த பையன் இந்த வருஷம் எங்கே போயிட்டான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சிங்களா டீச்சர்னு கேட்குறான். நாம் எப்போதுமே வெற்றி பெற்றவர்களையே பாராட்டுகிற ஒரு பண்பாட்டை வளர்த்து கொண்டிருக்கிறோம். ஃபஸ்ட் மார்க் வாங்கின பையனுக்கும் பாராட்டு. ஒரு வறுமையான பின்னணியில் எந்த விதமான கல்வி சூழலும் இல்லாத ஒரு குடும்பத்தில் இருந்து எல்லாத்தையும் ஜஸ்ட் பாஸ் வாங்கி தப்பிச்சு வந்த பையனை பாராட்டணுமா இல்லையா? வரலாறு நடிகளேயும் எல்லா வரலாறுகளுமே வெற்றி பெற்றவர்களால் எழுதப்பட்டது. தோற்றவர்களின் வரலாறு தானே நமக்கு தேவை. தோற்றவர்களின் வரலாற்றை யாருமே எழுதுவதில்லை. ஏன்னா தோற்கிறவன் அவன் செத்துருப்பான் போரில், உயிரோடு இருக்கிறவன் வெற்றி பெற்றவன், அவன் எழுதுவதான் வரலாறு என்று ஆகிவிடுகிறது. ஆங்கிலேயர்கள் எழுதிய வரலாறு தான் நம்முடைய வரலாறாக இருக்கிறது. அந்த வரலாற்றை மையமாக வைத்துக்கொண்டு நம்முடைய நாட்டிலே ஏகப்பட்ட குழப்பங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவினுடைய வரலாற்றை ஆங்கிலேயர்கள் எப்படி எழுதினார்கள் என்றால், ஜேம்ஸ் மில் என்ற ஒருவர் எழுதிய, அவருடைய சேர்ந்து ரெண்டு மூணு பேர் இருக்காங்க வரலாற்று ஆசிரியர்கள், ஓரியண்டல் ஹிஸ்டாரியன்ஸ் என்று சொல்கிறார்கள். அவர்கள் எழுதிய இந்திய வரலாறு என்பது, இந்தியாவுடைய வரலாறு என்பது முதல்ல வந்து ஹிந்து பீரியட், ரெண்டாவது வந்து முகல் பீரியட், மூணாவது வந்து பிரிட்டிஷ் பீரியட், அது மூன்று கட்டமாக வரலாற்றை பிரிக்கிறாங்க. இதைத்தான் இன்றைக்கு வரைக்கும் நம்ம எல்லா வரலாற்று ஆசிரியர்களும் வச்சுக்கிட்டே இருக்கோம். வெள்ளக்காரன் நம்ம தலையில் எழுதிட்டு போயிட்டான், அவன் எதெல்லாம் சொன்னானோ அதுதான் வரலாறாக, அதுதான் அறிவியலாக நம்முடைய தலையில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மையான வரலாறு ஹிந்து என்ற சொல்லே அந்த காலத்தில் கிடையாது. தமிழில் சங்க இலக்கியத்தில் ஹிந்து என்ற சொல் இருக்கிறதா? கிடையாது. சங்க இலக்கியம் என்பது ஒரு செக்யூலர் லிட்ரேச்சர், மதசார்பற்ற ஒரு இலக்கியம், அற்புதமான மதசார்பற்ற இலக்கியம் சங்க இலக்கியம். அதனால் அந்த ஹிந்துன்ற சொல்லே கிடையாது. 1871 முதன் முதலாக ஆங்கிலேயர்கள் சென்சஸ் எடுத்தபோது தான் பெருவாரியான மக்களை இந்து என்று அடையாளப்படுத்தி சென்சஸில் கொண்டு வந்தாங்க. ஸோ 1871 பிறகு தான் இந்த இந்துங்கிற சொல்லாக்கமே வந்திருக்கு. இதெல்லாம் நம்ம புத்தகங்களை படிக்காமல் நாம் தெரிந்து கொள்ள முடியாது. பகத்சிங்குடைய அந்த லெனின் எழுதிய அரசு புரட்சி படித்தாருன்னு அஞ்சாப்பில் நான் கேள்விப்பட்டேன் இல்லையா. திரும்ப காலேஜில் படிக்கிறப்போ எங்கள் ஊரில் வந்து NCVS புத்தக கண்காட்சி போட்டிருந்தாங்க. அப்போ போய் அந்த புஸ்தகங்களாக தேடிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு பெரியவர் வந்தார், தம்பி என்ன தேடுறீங்கனார். இந்த பகத்சிங் தூக்கில் போகும்போது படித்தாராம் அந்த புக்கு, அந்த புக்கு இருக்கா கேட்குறேன். அப்போ ஒரு அப்போ அவர் வந்து டக்குன்னு எடுத்து கொடுத்தாரு இந்த அரசும் புரட்சிங்கிற புத்தகத்தை. அந்த புத்தகத்தை படித்தா இந்த உலகம் எப்படி தோன்றியது, இந்த உலகத்திலே குடும்பம் எப்படி தோன்றியது, அதிலிருந்து அரசு எப்படி தோன்றியது என்று ஏங்கல்ஸ்னு ஒருத்தர் ஒரு புஸ்தகம் இருக்காருன்னு அதில் குறிப்பு வந்துச்சு. நான் அந்த புக்கு இருக்கான்னு அடுத்த மறுநாள் போய் கேட்டேன் அவர்கிட்ட. ஒரு புத்தகம் ஒரு புத்தகத்தோடு நம்ம நிறுத்தாது. அவர் அடுத்த புத்தகத்துக்கு போனேன். அப்போ குடும்பம் அதை படித்தா குடும்பம்ங்கிற இதுக்கு ஆங்கிலத்தில் ஃபேமிலின்னு சொல்கிறோம். ஃபேமிலின்னா அந்த சொல் வந்து லத்தீன் சொல்லிருந்து வந்திருக்கு. ஃபிலியா
அப்படிங்கிற சொல்லிருந்து வந்தது தான் ஃபேமிலி. ஃபேமிலியானா என்ன அப்படின்னா ஒருவனுக்கு அடிமைப்பட்ட ஒரு கூட்டம்னு அர்த்தம். கரெக்டாக இருக்கா? அதாவது குடும்பம்னா என்ன? ஒரு ஆணுக்கு அடிமைப்பட்ட ஒரு சிறு கூட்டம். இது எப்படி யோசித்து ஒரு வார்த்தையை படித்து போட்டிருக்கான் அப்படிங்கிறது நம்ம புத்தகம் படித்தா தெரியும். இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபேமிலின்னு சொல்லி ஒரு ரெண்டு வால்யூம் புத்தகம் வந்திருக்கு. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகளில் எல்லாம் பல ஆய்வாளர்களை அனுப்பி ஆய்வாளர்களோட பொறுப்பு கொடுத்து ஒவ்வொரு நாட்டிலேயும் குடும்பங்கள் தோன்றி வளர்ந்த வரலாற்றை ஆய்வு செய்து ரெண்டு வால்யூமாக போட்டிருக்காங்க. அமெரிக்காவில் வந்து ஒரு பதிப்பகம் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபேமிலி என்று சொல்லி எல்லா நாடுகள்லேயுமே உலகம் முழுவதிலேயுமே ஆதிகாலத்தில் குடும்பம் முதல்ல வந்துச்சா சமூகம் முதல்ல வந்துச்சா? இந்த கேள்வி எல்லாருக்கும் நமக்குள்ளே இருக்கு. குடும்பம் முதலில் வந்ததா சமூகம் முதலில் வந்ததா? பல குடும்பங்கள் சேர்ந்தால் தானே சார் சமூகம் என்று நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. மனிதகுல வரலாற்றில் ஆதிகாலத்தில் வேட்டை சமூகமாக நாம் வாழ்ந்தபோது இன்றிருக்கும் குடும்பம் கிடையாது. அடுத்த கட்டமாக மேய்ச்சல் காலம் வரும் பொழுதும் இப்போது இருப்பது போன்ற ஒரு குடும்பம் என்ற ஏற்பாடு கிடையாது. மேய்ச்சல் காலத்தில் அதுவரைக்கும் என்ன இருந்துச்சுன்னா ஒரு தாய் இருப்பாள், அவள் யாரோடு வேண்டுமானாலும் சேர்ந்து வாழலாம். அப்படிப்பட்ட ஒரு பால் உறவு சுதந்திரம் தாய்க்கு இருந்து ஆகவே தான் தாய் தான் தெரியும், தகப்பன் தெரியாது யாருன்னு. இதுதான் நம்முடைய வரலாறு. ஆகவே தான் அது தாய் வெளிச்சமூகமாக இருந்தது. இல்லை குழந்தை பிறப்பு பற்றியான அறிவில்லாத பகுத்தறிவு இல்லாத ஒரு காலம் அது. தாயினுடைய வயிற்றிலிருந்து ஒரு மேஜிக் மாதிரி குழந்தை வருது. இந்த பூமியிலிருந்து செடி வர்ற மாதிரி தாய் வயிற்றிலிருந்து குழந்தை வருதுன்னு மனுஷன் நினச்சிக்கிட்டு இருந்திருக்கான். ஆகவே தாயினுடைய பிறப்பு உறுப்பை வணங்கக்கூடிய ஒரு மரபு என்பது உலகம் முழுவதும் இருந்தது. ஆவுடை என்று நம்ம மரபுலையும் இருக்குது. ஆவுடை என்பது பெண் உறுப்பைத்தான் குறிக்கிறது. ஆணும் பெண்ணும் சேர்ந்தால்தான் குழந்தை பிறக்கும் என்கின்ற ஞானம் மேய்ச்சல் காலத்தில் அல்லது அதற்கு முந்தைய காலத்தில் தான் வருது. ஆகவே தான் லிங்க வழிபாடு அதுக்கப்புறம் வருது. லிங்கம் வழிபாடு என்பது ஆண் குறியினுடைய வழிபாடாக அது உலகம் முழுவதிலேயும் இருந்திருக்கிறது என்று புத்தகங்களிலே பல ஆந்த்ரோபாலஜிஸ்ட்னு சொல்லக்கூடிய மானுடவியல் நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கு முந்தைய வரைக்கும் தாய் வழி சமூகமாக தான் இருந்தது. வாரத்தில் ஏழு நாளும் தாய் வேட்டைக்கு போனால், ஆண்கள் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் வேட்டைக்கு போயிருக்கான். நமக்கு வலதுகை பழக்கம் ஏன் வந்தது என்று ஒரு பெரிய கேள்வி இருந்துட்டு உலகம் முழுவதும் வலதுகை பழக்கம் இருக்கு, எப்படி வந்துச்சு என்று விஞ்ஞானிகளுக்குள்ளே நிறைய விவாதம் நடந்துகிட்டே இருக்கு. இது விடை கிடைக்கல. ஏன்னா இடதுகை பழக்கம் உள்ளவங்க ரொம்ப கொஞ்சம் பேர் தான், விதிவிலக்காகத்தான் இருப்பான் அவன், அவர் லெஃப்ட் அப்படிம்பாங்க. பெரும் எல்லா ஏழு கண்டங்கள்லேயுமே வந்து வலதுகை பழக்கம் தான் இருக்குது. ஏன் என்று விடை கிடைக்கவில்லை. பின்னாடி பனியுகத்தில் ஒவ்வொரு லட்சம் வருஷத்துக்கு ஒரு பனியுகம் வரும் இந்த பூமியில். நமக்கு எப்போ வரப்போ தெரியல, எப்போ நடந்துக்கிறது வரலாறு இல்லைல்ல, ஹிஸ்ட்ரி எழுதப்படலை. ஒரு லட்சம் வருஷத்துக்கு முன்னே நடந்திருக்கு. அப்போ எல்லாம் பனியாக உறைஞ்சிரும். அப்படி பனியாக உறையும் போது தான் ஆப்பிரிக்காவில் பிறந்த மனிதர்கள் நடந்து 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 உலகம் முழுவதும் பரவுனது. நீங்கள் வந்து மேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கடைசியில் ஜப்பான் இருக்கும், இந்த பக்கம் கடைசியில் அமெரிக்கா இருக்கும். ஆனால் பூமி உருண்டை அப்படி வச்சு பார்த்தீங்கன்னா ஜப்பான் அமெரிக்காவும் பக்கத்தில் இருக்கும். அமெரிக்காவுடைய அலாஸ்கா மாவட்டமும் ஜப்பானும் ரொம்ப பக்கம். ஸோ ஆப்பிரிக்காவில் கிளம்பி நடந்து நடந்து ஜப்பான் வரைக்கும் போனவங்க அப்படி பனியுகம் வந்தபோது அப்படியே நடந்து அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க. அப்படி அங்கேருந்து நடந்து நடந்து கீழே தென் அமெரிக்கா வரைக்கும் வந்தாங்க. இப்படியான ஒரு இடப்பெயர்ச்சி தான் மனிதகுலம் பரவிய வரலாறு. இந்த வலதுகை பழக்கம் எப்படி வந்துச்சு? இது எல்லா கண்டங்கள்லேயும் இந்த பனியுகத்திலே உறைந்து கிடக்கக்கூடிய எலும்புக்கூடுகளை தோண்டி விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கும் போது எல்லா கண்டங்கள்லேயுமே தாய்மார்களுடைய எலும்புக்கூடுகளில் இடது கையில் குழந்தையோடு இருக்கிற எலும்புக்கூடு தான் எல்லா கண்டங்களையும் கிடச்சிருக்கு. எல்லா கண்டங்கள்லேயும் இடது கையில் எலும்புக்கூடு குழந்தையோடு தான் ஏன் செத்தார்கள் தாய்மார்கள்? ஏன் இந்த குழந்தைய வலதுகையில் வச்சிருக்கல? இது பெரிய இந்த இரண்டையும் இணைக்கும் போது தான் இந்த வலதுகை பழக்கத்துக்கான விடை கிடைத்தது நம்முடைய விஞ்ஞானிகளுக்கு. குழந்தை எப்போ வந்து நிம்மதியாக இருக்கும்? இப்போ இருக்கிற குழந்தைகள் வந்து தாய் தப்பனை விட்டு வெளியே போனால் நிம்மதியாக இருக்கு. இல்லை நம்ம கொடுக்குற டார்ச்சர், பள்ளிக்கூடம் கொடுக்குற டார்ச்சர், இது ரெண்டுலேருந்தும் எப்போ விடுதலை கிடைக்கும்னு தவிக்கின்ற நிலைமையில் இந்த குழந்தைகள் நம்முடைய குழந்தைகளை வைத்திருக்கிறோம். சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது அம்மா பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்க சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்க. குழந்தைங்க அம்மா பக்கத்தில் இருக்கா அப்படின்னு தொட்டிலில் போட்டாச்சுன்னா விட்டதான் தெரியும், அம்மா இருக்காளாங்கிறது தெரியாது. அப்போ அம்மா என்ன செய்கிறான்னா பாட்டு பாடுறான். தாய் ஏன் தாலாட்டு பாடுகிறாள்? நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிறத அந்த குழந்தைக்கு உணர்த்துவதற்காகத்தான் தாலாட்டு வருது.
அது ஒரு பெரிய சூப்பர் சிங்கரில் போய் அம்மாக்கள் பரிசு வாங்குவதற்காக அவர் பாடுறதில்ல. ஆனால் அது பாடுறன்னு கூட அவசியம் இல்லை. சனியனே உறங்கி தொலைக்கணும்னா உங்கள் அப்பா தான் என்னை குடும்பப்படுத்துகிறான், நீமான்னு சொன்னால் கூட போதும், குழந்தை அம்மா இருக்கான்னு சந்தோஷமாக தூங்கிட்டு இருக்கும். தாயினுடைய குரல் கேட்கணும் அவ்வளோதான். ஆனால் குரல் நாங்கள் பிரியாத ஆதி காலத்தில், வேட்டை சமூகமாக நாம் வாழ்ந்த காலத்தில், அந்த தாய் தன்னுடைய குழந்தைக்கு நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிற எப்படி உணர்த்துறது? சவுண்டே வரல, அப்போ ஆவோட வரல. குரல் ஆண்கள் பிரியாத காலத்தில் குரங்கில் இருந்து மனிதனாக மாறி, அது ஒரு ட்ராக் இருக்குது. அது புத்தகங்களை நம்ம படிக்கும்போது தான் தெரியுது. எல்லா ஜாதிக்காரனும் எல்லா மதத்துக்காரனும் ஒரே குரங்கிலிருந்து வந்திருக்கான். படித்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன் மேல் ஜாதிக்காரங்கள்லாம் காண்டாமிருத்திருந்து வந்தாங்க, அடுத்த ஜாதிக்காரங்க பூரா ஒட்டாத்திருந்து வந்தாங்க, ரொம்ப கீழ் ஜாதிக்காரங்க தான் குரங்கிலிருந்து வந்தாங்க உங்களுக்கு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அறிவியல் புத்தகங்களை வாசித்த எல்லா ஜாதிகளும் எல்லா மதத்துக்காரர்களும் ஒரே குரங்கு தான் வந்திருக்கான். ஒரே குரங்கு தான், ஹோமோ சேப்பியன்ஸ். அது விஞ்ஞான பேர் வச்சுருக்கான். ஹோமோ எரக்டஸ் ஒரு கட்டம், ஹோமோ சேப்பியன்ஸ் அடுத்த கட்டம். ஆப்பிரிக்காவில் இருந்த குரங்குகள் நமக்கு ரொம்ப பிரதர்ஸ் சிஸ்டர்ஸாக இருந்தவர்கள், மனிதனிடத்துக்கு நெருக்கமான சகோதர சகோதரர்கள் குரில்லா, ஒராவுட்டான், சிம்பான்சி. இந்த மூன்று குரங்கு இனம்தான் மனித குரங்கினத்துக்கு நெருக்கமானவர்கள். அந்த மூணு பேரும் குரங்காகவே இருந்துட்டான். இந்த ஒரு குரங்கு மட்டும் மனுஷனாக மாறி வந்துருச்சு. ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருந்து புறப்பட்ட நம்முடைய வரலாற்றை நாம் புத்தகங்கள் இல்லாமல் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? ஆகவே இந்த வேட்டைக்கு போன தாய் இந்த குழந்தைக்கு எப்படி உணர்த்துவது? இடது கையிலே குழந்தையை வைத்துக்கொண்டால் அவருடைய காது தாயினுடைய இதய துடிப்பை கேட்கும் விதமாக அணைத்து கொண்டால் லப்டப் லப்டப் என்கிற சத்தம் நான் தாயின் மடியில் இருக்கிறேன் என்ற உணர்வை குழந்தைக்கு கொடுக்கும். அது நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கும். இவள் வலது கையால் சிறு விலங்குகளை வேட்டையாடி பழங்களை பறித்து ஒரு பையை தயார் செய்து பைகளில் போட்டுட்டு போயிருக்காள். அவளுக்கு அந்த காலத்தில் மாத விளக்கு ஏற்படும். காட்டுவாசியாக திரிகிறாள் பொம்பளை. அப்போ வந்து காற்றிலே பறந்து வரக்கூடிய பஞ்சத்தான் மாத விளக்கு நாட்களை அவள் சமாளிச்சிருக்கா. அது வசதியாக இல்லை, கன்வீனியண்டாக இல்லை என்பதால் தான் அவள் துணியை கண்டுபிடித்தாள். நெசவை கண்டுபிடித்தவர்கள் பெண்கள், கூடை முடைவதை கண்டுபிடித்தவர்கள் பெண்கள். குகையிலே பிரசவ காலத்திலே குகையிலே வாழ்ந்தபோது விதைகள் முளைப்பதை கவனித்து விவசாயத்தை கண்டுபிடித்தவர்கள் பெண்கள். நான் இந்த புத்தகங்களெல்லாம் படிச்சுட்டே இருந்தேன். படிச்சிருக்கும்போது ஒரு ஆம்பளையாக பிறந்துட்டு என்னம்மாலும் என்னையாக செஞ்சான் இந்த வரலாறு முழுக்க. பொம்பளை தான் விவசாயத்தை கண்டுபிடிச்சிருக்கா, பொம்பளை தான் ஏழு நாள் வேட்டைக்கு போயிருக்கா, ஒன்றரை ரெண்டு நாள் தான் ஆம்பளை வேட்டைக்கு போயிருக்கான், என்னடா கொடுமைன்னு வாய்ச்சி பார்த்தா இவன் என்ன செஞ்சிருக்கான், ஆம்பளை வருஷம் பூரா அப்படியே லாந்திக்கிட்டே அழைஞ்சிருக்கான். டே போக அப்படி போக இன்றைக்கி அப்படி தான் இருக்கும். நம்ம நிறைய பெண்கள் வரலை. எந்த பொதுக்கூட்டங்கள் எங்கேயுமே பெண்கள் நிறைய வர்றதில்லை. ஏன் சோறு பொங்கணும், இன்றைக்கி போனால் உங்களுக்கு பூவா ரெடி பண்ணி வைக்கணுங்க. குடும்பத்தை குழந்தைகளை பொறுப்பாக பார்த்து வளர்த்து இந்த பூமியை வளர்ப்பவர்கள் பெண்கள். ஆனால் நாம் அதில் தெளிவாக இருக்கோம். பொம்பளை தான் விடிய காலம் எழுந்திரிச்சு வாஸ்தொழிச்சு கோலம் போடணும், நாம் திங்கிறதுக்கு அதான் சோறு பொங்கணும். நான் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கேன், ஆண்கள் சமைப்பது அதனினும் இனிது என்று புஸ்தகம். முத முதல்ல ஒரு விஞ்ஞான பத்திரிகை இருந்து என்னோட கட்டுரை கேட்டாங்க. ஒரு விஞ்ஞான கட்டுரை தொடர் மாதிரி எதுக்கு சார் நாங்கள் முதல் கட்டுரை அதான் அனுப்பினேன். சமைப்பது யாருடைய வேலை? அங்கேருந்து ஃபோன் பண்ணாங்க, சார் சயின்ஸ் கட்டுரை கேட்டால் நீங்கள் என்ன சமைக்கிறத பற்றி எழுதியிருந்தேன். அப்போ சயின்ஸ்னால் என்ன, வாட் இஸ் சயின்ஸ்? சயின்ஸ்னால் லேபரேட்டரியில் பிப்பட்டு பியூரிட்டெலாம் வச்சுக்கிட்டு இந்த இதை அப்படி ஊற்றி அடி புகை வர்றதா? அறிவியல் என்பது என்ன? ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை தொடர்ச்சியாக பார்த்து அனலைஸ் பண்ணி மீண்டும் மீண்டும் நிகழக்கூடிய நிகழ்வுகளிலிருந்து ஒரு கான்செப்டை உருவாக்கி அது சரிதானா என்று உரசி பார்த்து அது தவறு என்று நிரூபிக்கப்பட்டால் மீண்டும் ஆய்வை நடத்தி இப்படியே போயிட்டே இருக்கிறது பேர் இந்த ப்ராசஸ் தான் சயின்ஸ். அது வந்து ஒரு லேபில் மட்டும் நடக்கக்கூடியதல்ல, சமூகத்தில் நடப்பதும் சயின்ஸ் தான். சமூக விஞ்ஞானம் என்று நாம் சொல்கிறோம். சமைப்பது யாருடைய வேலை என்று கேட்பது ஒரு விஞ்ஞானம், சமூக விஞ்ஞானம். ஏன் பெண் சமைக்க வேண்டும்? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பெண்கள் தான் சமைக்க வேண்டும் என்று இருக்கிறதா? ஐநா சபையினுடைய மனித உரிமை பிரகடனத்தில் இது பெண்களுக்கான வேலை, இது ஆண்களுக்கான வேலை என்று பிரிவினை இருக்கிறதா? இது யார் பிரித்தது? ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த பேதத்தை என்ன நியாயம் இது? அம்பையினுடைய ஒரு முக்கியமான சிறுகதை இருக்கிறது. திருநெல்வேலியில் தான் வந்து அவங்க விசிட் பண்ணும்போது இங்கே ஒரு வீட்டுக்கு போகிறாங்க, அவங்க நண்பர் தான். அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனால் தோசை அந்த அம்மா நல்லா சுடுவாங்க.
சட்னி ரொம்ப சூப்பராக வைப்பாங்க. ஆக நாங்களும் போய் அந்த வீட்டு சாப்பிட்ருக்கோம், பல முறை சாப்பிட்ருக்கோம். ஃப்ரெண்டை பார்க்க போகிற சாக்கில் போய் தோசை சாப்பிட்டு வந்துடுறது, நல்லா திருண்டு போயிருந்தாங்க கூட அம்மா ரெண்டு தோசை கொடுங்கன்னு சாப்பிட்டு வந்துடுறது. அம்பை அந்த வீட்டுக்கு போகும் பொழுது அவங்க கேள்வி கேட்குறாங்க, ஒரு நாளைக்கு எத்தனை தோசை விடுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, நாலு பையக இருக்கான், புருஷன் இல்லை செத்து போனார் சின்ன வயசுலேயே, பைய ஒருத்தனை ஆறு தோசை திம்பான், இட்லி தொடவே மாட்டாங்க, காலையில் வந்து 24 தோசை, சாயந்தரம் 24 தோசை, எனக்கு காலையில் ஒரு தோசை, நைட்டு ஒரு தோசை, ஏன்னா உண்டி சுருக்குதல் பெண்டிற்கு அழகுன்னு பழமொழி சொல்லியிருக்கோம். மூத்தோர் சொல்ல வந்து மீறக்கூடாதும்பாங்க. நம்ம கேட்க வேண்டிய மூத்தோர்னா யார், அவர் ஆம்பளையா பொம்பளையா, அவர் ஆட்சியில் இருந்தவரா உழைத்து உழைத்து சாப்பிட்டவரா, எந்த மூத்தோர் சொன்னதை ஏற்பது, எந்த மூத்தோர் சொன்னதை நிராகரிப்பது, மூத்தோர் சொன்னதெல்லாம் ஏற்றுக்கணும் என்பது முட்டாள்தனம். தந்தை பெரியார் பிறந்த பூமியில் இருந்து கொண்டு மூத்தோர் சொன்னதெல்லாம் பொன்மொழியாக கொண்டாட வேண்டுகின்ற அவசியம் இல்லை. உண்டி சுருக்குதல் பெண்ணிற்கு அழகு என்று சொல்லி 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 பெண்களை குறைவாக சாப்பிட வைப்பது, பிறகு கல்யாண வயசுக்கு கல்யாணத்துக்கு அந்த பெண் தயாராகும் பொழுது ரொம்ப சாப்பிட்டா வயிறு வச்சிருவேன், பொண்ணு கட்ட மாட்டான், வேண்டான்றவான் மாப்பிள்ளை என்று சொல்லி மாப்பிள்ளைக்காக எவனே தெரியாத ஒருத்தருக்காக உண்டி சுருக்கி, அப்புறம் வந்து அவளுக்கு அந்த கட்டுப்பாடு இருந்து சோப்புட்ட போல சோறு உண்டு போய் காலேஜில் சாப்பிட்டு ஹெச்பி குறைஞ்சி ஹீமோக்ளோபின் குறைஞ்சி இந்த கட்டத்தில் சோகை ரத்த சோகை தானே ஹீமோக்ளோபின், அப்படி ஆகி அப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கிறது, அப்புறம் டெலிவரியில் சிக்கலாகும். என்ன ஒரு சமூகம் நம்முடைய சமூகம், குடும்பங்கள் நம்முடைய குடும்பங்கள் சமமான குடும்பங்களாக இல்லை. ஃபெமிலியாவில் ஆரம்பித்தது இன்று வரையிலும் தொடரக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அந்த அம்பை வந்து அந்த கதையில் கேட்டான், ஏன்னா கதை புஸ்தகங்கள் எவ்வளவோ இருக்குது இந்த நூலக இந்த புத்தக கண்காட்சியில், எந்த கதைகளை நாம் தேர்வு செய்து படிப்பது. அவங்க கேட்டாங்க அந்த அம்மாட்ட போய், ஒரு நாளைக்கு எத்தனை தோசையாச்சு மறந்துட்டீங்களா கணக்க, 50 தோசை, ஒரு மாதத்துக்கு 1500 தோசை, ஒரு வருஷத்துக்கு 18000 தோசையா, எத்தனை வருஷமாக தோசை விட்ருக்கேம்மா அப்படின்னு கேட்டால், நான் நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து தோசை விட்டுருக்கேன். சின்ன பொம்பளை பிள்ளையில் தான் சமைய கற்றுக் கொடுத்துறோம் இல்லை, முதல்ல ஆம்பளை பையன் சமைக்க வந்தானே, ஏன் போட ஆம்பளை போய் வேடப்படா சொல்லிடுறோம், ஏன்னா இவன் சாப்பிடாத ஆள் சாப்பாட்டுக்கு ஒன்றும் சம்மந்தம் கிடையாது இல்லை, ஸோ பொம்பளை பிள்ளை தான் நம்ம கற்றுக் கொடுக்குறோம். அப்போது அந்த அம்மா 40 வருஷமாக தோசை விட்டுட்டுருக்கு, 40 × 18000 எத்தனை தோசையாச்சு, லட்சக்கணக்கான தோசை விட்டுருக்காங்க. ஸோ இது நாங்கள் போய் ஆம்பளைங்க அந்த வீட்டில் சாப்பிட்டு வரும்போதெல்லாம் தோன்றாத ஒன்றை அம்பை என்கின்ற ஒரு பெண் படைப்பாளி அதை போய் பார்க்குறாங்க. ஒரு தோசை விடுறதுனா என்ன, இந்த கைட்டை இதெல்லாம் ஒரு தெரிஞ்ச விஷயந்தான் சார், நான் சொல்கிறேன் எதுக்கு இதை போய் சொல்கிறதுக்கு ஒரு எழுத்தாளர் கூப்பிடணுமான்னு விஷயம் நினைக்க வேண்டாம். மா அந்த கரண்டி இப்படி எடுக்கணும், தோசைக்கல்ல ஊற்றணும், இப்படி இப்படி சுற்றணும், திரும்பி மாவுக்குள்ளே கரண்டியை போட்டணும், 2 நிமிஷம் 3 நிமிஷம் வெயிட் பண்ணணும், அப்புறம் தோசை கரண்டி எடுக்கணும், அப்படியே சுற்றி சுற்றி போட்டு பிரட்டி போடணும், பிறகு கரண்டியை வச்சிடணும் அல்லது வச்சுக்கிட்டே தட்டிகிட்டு இருக்கலாம், அது வெந்த பிறகு அப்படி எடுத்து இப்போ ஹாட் பேக்கு முந்தியெல்லாம் வந்து ஒரு இதில் போடுவாங்க, நார்பெட்டிலாம் போடுவாங்க எங்கள் ஊரில் கிராமத்தில். எத்தனை ஆக்டிவிட்டி வருது பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இந்த மூமெண்ட் மட்டுமே வந்து ஒரு தோசைக்கு 10 மூமெண்ட் வருது. எத்தனை தோசைகள், லட்சக்கணக்கான முறை ஒரே மாதிரியான ஒரு பாடி மூமெண்ட்டை ஒரு தாய் செய்து கொண்டே இருக்கிறாள். இது குறித்து நமக்கு எந்த கூச்சமும் இல்லை, இதை பற்றி கவலையும் இல்லை, அக்கறையும் இல்லை. ஆனால் பச்சை நரம்புகள் ஓடிய உன் கைகள்னு கவிதை எழுந்து தெரியுது நமக்கு. என்ன கேவலம் இது, ஏன் தாய்க்கு பச்சை நரம்பு ஓடி இருக்கு, அது உடலியல் ரீதியாக நாம் கொடுக்கிற டார்ச்சர் காரணமாக, அவளை வெறும் உழைப்பாளியாக போட்டதன் காரணமாக அந்த கையில் பச்சை நரம்பு ஓடுது. என்னுடைய ஜாதி தான் கவிஞர்கள் ஜாதி, என் ஜாதியை திட்டுவதற்கு எனக்கு முழு சுதந்திரம் உண்டு. பருவம் 16 என்று பாடாத கவிஞர் உண்டா, பெரிய கவிஞர்ல இருந்து 16 வயது பருவமங்க என்ன நியாயமா, 16 வயசு பிள்ளைன்னா யாரு, 10th படிக்கிற ஒரு குழந்தை இல்லையா, உங்க அராஜகத்துக்கு அளவே இல்லையா. ஒரு பொம்பளை பிள்ளை வந்து எழுதுறா முலைகள் என் பேர் வச்சு ஒரு கவிதை எழுதுறா, என்னுடைய நிறைவேறாத ஆசைகள் நிறைவேறாத கனவுகளின் கண்ணீர் துளிகள் தான் என்னுடைய 2 மார்பகங்கள்னு சொல்கிறாங்க. இந்த கண்ணீர் துளிகள் வந்து மார்பகங்களாக நிற்கிதுன்னு எழுதுகிறாங்க.
கொந்தளிச்சிட்டாங்க. எப்படி நீங்கள் இப்படி இருந்தால் அப்படி எழுதணும்? அவங்க சொன்னாங்க, என்னுடைய மார்பங்களை பற்றி 1 கோடி கவிதைகள் எழுதியிருக்கிறீர்கள் தமிழில். நாங்கள் கேட்டோமா? இல்லை, நாங்கள் சொன்னோமா? என்னுடைய மார்பகம் இப்படி இருக்கிறது, மலைகளைப் போல் இருக்கிறது, அப்படி இருக்கிறது, படர் தாமரை போல் இருக்கிறது, சங்ககாலம் தொட்டு எத்தனை பாடல்கள். பெண்கள் ஏதாவது கேள்வி கேட்டோமா? நான் என்னுடைய மார்பகம் எப்படி இருக்க வேண்டும், இப்படித்தான் என்று நான் கற்பனை செய்கிறேன் என்று எழுதுனா உங்களுக்கு உங்களுக்கு என்ன செய்யுது? உங்களுக்கு பெண்ணை உடமையாக பார்க்கிறோம். ஆண் ஒரு பெண்ணை காதலிப்பதற்கும் பெண் ஒரு ஆணை காதலிப்பதற்கும் மலையளவு வித்தியாசம் இருக்கிறது. ஆண் உடமை உணர்வோடு தான் ஒரு பெண்ணை காதலிக்கிறான். அவள் மறுத்தால் முகத்தில் ஆசீர் ஊட்டுகிறான். எத்தனை சம்பவங்கள், வினோதினி மட்டுமல்ல, எத்தனை சம்பவங்கள். அந்த வினோதினி முகத்தில் ஆசீர் ஊற்றுகிற அந்த இளைஞனுடைய மனம், ஆண் மனம் எப்படி தயாராகிறது? என்ன மாதிரியான சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எப்படிப்பட்ட ஒரு குடும்பங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? பொம்பளை பிள்ளையை பொத்தி பொத்தி வளர்க்குறோம், நம்ம பொத்தி பொத்தி வளர்க்குறோம். ஆனால் அவளுக்கு இந்த உலகத்தை சந்திப்பதற்கான தைரியத்தையும் துணிச்சலையும் நாம் கற்றுத்தருவதில்லை. எத்தனை வருஷத்துக்கு பொத்தி பொத்தி வளர்ப்பீங்க? சுதந்திரமாக பெண்கள் இந்த உலகத்திலே நடப்பதற்கும் நடமாடுவதற்கும் நாம் பயிற்றுவிக்க வேண்டும். அப்புறம் வந்து கல்யாண வயசு வரும்போது ஒருத்தரை காதலிச்சிட்டான்னா அங்கே நமக்கு ரொம்ப குலவதுருது. இங்கே அவன் நல்லவனா கெட்டவனா தெரியாமல் அந்த பிள்ளை போய் ஏமாந்துருச்சேனா, அந்த பிள்ளைக்கு ஏதாவது சின்ன வயசுலேருந்து துணிமணி எடுக்கிறதுலேருந்து அவருடைய கல்வியில் எந்த பாடத்தை படிக்கணுங்கிற சூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இடமே கொடுக்கறது இல்லையே. புத்தகங்களின் வழியாக நாம் நம்மை நோக்கி நம்முடைய உள்முகமாக நமக்குள்ளே கேள்விகளை எழுப்ப வேண்டும். நம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. கோ ரகுபதி எழுதிய ஒரு மிக முக்கியமான புத்தகம் வந்திருக்கு. நாம் நினைக்கிறோம் இந்த சமூகத்தில் கக்கு செல்வதற்கென்றே ஒரு ஜாதி இருக்கிறது நம்முடைய சமூகத்தில், அது அருந்ததியர், சக்கிலியர் உள்ளிட்ட அருந்ததியர் என்கிற பொது பேரில் இருக்கக்கூடிய ஜாதி தான் கக்கு செல்வதற்கான ஜாதின்னு வச்சுருக்கோம். நம்ம எவ்வளோ பெரிய பண்பாட்டு பெருமை நமக்கு இருக்கு. அந்த ஜாதி தான் கக்கு செல்வது. காலம் காலமாக ஆள்றாங்களா? இல்லை என்கிறார் ஆய்வில். காலனி ஆதிக்க காலத்தில் தான் அவர்கள் கக்கு செல்ல விதிக்கப்பட்டார்கள். அதுக்கு முன்னாடி கிடையாது. அதுக்கு முன்னாடி தான் கக்கூசே கிடையாது. முகலாயருடைய காலத்தில் தான் இந்த கக்கு கழிப்பறைங்கிற ஒன்று வருகிறது. பீர்பால் கதைகள் மூலமாக நான் அதை தெரிந்து கொள்கிறோம். நம்ம அதுக்கு மீதான கிடையாது. பெரிய அரண்மனையில் பாருங்கள், கவர்னர் மாளிகையில் அவ்வளோ பெரிய தோப்பு ஏன் வச்சுருக்கான்? ஆகியிருக்க போது தான் வச்சுருக்கான். எல்லா அரண்மனைக்குள்ளேயும் ஏன் தோப்புகள் வச்சுருக்கான்? ஊரை வச்சுருக்கான். நாம் என்னமோ அது பெரிய இயற்கைக்காக வச்சுருக்கான் நினச்சிட்டு. நம்ம கக்கு சொல்லக்கூது அல்வதற்கு என்று ஒரு ஜாதியை வைத்திருக்கக்கூடிய சமூகம் ஒரு உயர்ந்த சமூகமாக, ஒரு நாகரிகமான சமூகமாக இருக்க முடியுமா? நாம் என்ன நெஞ்சை நிமிர்த்து கொண்டு பேசி கொண்டிருக்கிறோம்? பல கற்பிதங்கள், பொய்யான கற்பிதங்கள். நான் சிறுவனாக இளைஞனாக இருந்த காலத்திலே இது போன்ற பல கற்பிதங்கள். கங்கை சென்றான், கங்கை வென்றான், கடாரம் வென்றான், இமயம் சென்றான், கனகவசியர் தலையில் கல்லை ஏற்றினான், இங்கே கொண்டு வந்து கண்ணகிக்கு சிலை வடித்தான் அப்படின்னு ஒரு டென்ஷன் ஆயிரும். நாங்கள் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்த குடி, யார் தமிழ் குடி அப்பாடான்னு இருக்கணும். உசுப்பேத்தி உசுப்பேத்தியே நம்மளை வந்து ரணகலமாக்கிட்டாங்க. இமயமலையில் போய் கல் கொண்டு வந்து கண்ணைக்கு செலவழிச்சான்னு சொல்றீங்களே. இமயமலையில் இந்திய இராணுவத்தில் 5 வருஷம் நான் வேலை பார்த்தேன். நான் ஒரு முன்னாள் இராணுவ வீரன். இந்த நாட்டுக்காக உயிரை கொடுக்க வேண்டும் என்று அங்கே போனேன். அப்புறம் அங்கே உயிரை கொடுக்கறத விட இங்கே இருக்கு வேலை என்பதற்காக திரும்பி வந்தேன் நான். இமயமலை என்பது ரொம்ப இளைய மலை. நான்லாம் அப்போ 20 வயசு பையன், ஆர்மியில் சேர்றப்போ அந்த மலையை ஒரு காலால் ஒரு எத்தி எத்தனோம்னா அது நொறுங்கிடும். அங்கே இருக்கிற கல்லை வச்சு ஒரு அம்மி கூட செய்ய முடியாது. ஒரு கண்ணகி சிலையை வடித்தான்னு சொன்னால் என்னப்போ அது? அறிவியலுக்கு பொறுத்தான் பேச வேண்டாமா? விந்திய சாத்வர மலையிலிருந்து கல் கொண்டு வந்திருப்பான், கண்ணகி சிலை வடிச்சிருப்பான் அப்படி சொன்ன நம்புகிறேன் நான். ராமாயண கதை ஒட்டுமொத்தமாக நடந்தது விந்திய சாத்வர மலைகளில் தான், தெற்க கிடையாது. அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் வந்திருக்கு, புத்தகங்கள் வந்திருக்கு. டி அமிர்தலிங்கம் எழுதிய புத்தகத்தில் ராமாயணம் உண்மையும் புரட்டும் வந்து ஆங்கிலத்தில் பல்வேறு அடுக்கடுக்கான ஆதாரங்கள் ஓடியிருக்கிறார். பல புத்தகங்கள் நம்முடைய சிந்தனைகளிலே திருப்புமுனை ஏற்படுத்தக்கூடியவை. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை மனிதனே தோன்றியிருக்க முடியாதல்லவா? மனிதன் தோன்றினான், ஒரு செல் உயிரினங்கள் தோன்றியது. 450 கோடி வருஷத்துக்கு முன்னால் இந்த பூமி தோன்றியது. அப்போது உயிரே கிடையாது. 100 கோடி வருஷத்துக்கு உயிர்களே இல்லாத ஒரு பூமி இருந்துச்சு. 350 கோடி வருஷங்களுக்கு முன்னால் தான் ஒரு செல் உயிரினங்கள் தோன்றின. அமீபா, புரோட்டோபிளாசம் போன்ற சிறு உயிர்கள் தோன்றின. அப்புறம் கோடான கோடி செல்கள் சேர்ந்து மீன்கள், பறவைகள், அதுக்கப்புறம் விலங்குகள், அதுக்கப்புறம் குரங்குகள்,
அதுக்கப்புறம் நம்ம அண்ணன் தம்பியான குரில்லா உரா விட்டாங்க சிம்பான்சி, அப்புறம் தான் நாம. இவங்கெல்லாம் நமக்கு சீனியர்ஸ். சீனியர்ஸை பார்த்தா என்ன செய்யணும்? மணக்கணே யாரை பார்த்து? பறவைகளை பார்த்து, மீன்களை பார்த்து. சுற்றுச்சூழலாளர்களும் என்ன சொல்கிறாங்க? இதுதான் சொல்கிறாங்க, இந்த பூமியில் அவர்களாம் நமக்கு சீனியர்ஸ். நாம் அவர்களை என்னென்ன என்னவாக நாம் நடத்துகிறோம்? அராஜகம் செய்கிறோம், கொலை செய்து சாப்பிடுகிறோம். இது என்ன நியாயம் இது? நான் வந்து அசைவத்துக்கு எதிராக பேசலை, அது அனுமதிக்கப்பட்ட ஒன்று நம்முடைய பண்பாட்டில். அது இதெல்லாம் நம்ம வந்து புத்தகங்களின் மூலமாக, குமரி நில நீட்சி என்ற ஒரு புத்தகம், சுகி ஜெயகரன் எழுதிய புத்தகம் என்னுடைய சிந்தனையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஒவ்வொரு புத்தகமும் நம்மை வேறொருவராக மாற்றுகிறது. நம்மை வேறொருவராக மாற்றாவிட்டால் அது புத்தகமே இல்லை. புத்தகத்தில் ரெண்டு வகை இருக்குது, இலக்கியத்தில் ரெண்டு வகை இருக்குது. நாங்கள் சொல்லுவோம் சிறுகதை, நான் ஒரு சிறுகதை எடுத்தாலும் சொல்லுவேன் சிறுகதையில் ரெண்டு வகை இருக்குது. ஒன்று சுரி இலக்கியம், சுரி சிறுகதைகள், இன்னொன்று உண்மையான சிறுகதைகள். இந்த சுரி எழுத்துனா என்னென்னா, நாம் ஏற்கனவே இருக்கிறதெல்லாம் சரி என்று நம்பிக்கொண்டிருந்தால் அந்த நம்பிக்கையை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வருடி கொடுக்கின்ற இலக்கியங்கள், அது நம்மளை துன்பப்படுத்தாது. இன்னொரு வகையான இலக்கியம், நம்முடைய முகத்தை மூடியிருக்கின்ற, நாமே போட்டு வைத்திருக்கின்ற, பண்பாடு என்ற பெயரால் மூடி வைத்திருக்கின்ற முகத்திரைகளை கிழிக்கக்கூடிய இலக்கியங்கள். அவை நம்முடைய மனசாட்சியை தட்டி எழுப்பக்கூடியவை. அவைதான் உண்மையான இலக்கியங்கள். ஆகவே எந்த இலக்கியமும் எந்த ஒரு புத்தகமும் நம்முடைய மனசுக்குள் இருக்கக்கூடிய அழுக்குகள், குப்பைகள். மனசுனால் இங்கே தான், இங்கே ஒன்றும் கிடையாது, பம்பு தான் இருக்குது. இங்கே மூளையினுடைய கோடிக்கணக்கான செயல்பாடுகளில் பிரதானமான செயல்பாடாக இருப்பது மனம். அந்த மனம் என்பது பண்பாட்டினால்தான் அது பக்குவப்படுத்தப்படுகிறது. அதற்கு மிகப்பெரிய துணையாக இருப்பவை புத்தகங்கள். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் புத்தகம் மிகப்பெரிய பங்கு ஆற்றும். இதுவரையிலும் புத்தகம் வாசிப்பதை ஏதோ ஒரு சமயத்தில் எப்போதாவது என்று வைத்திருந்தால் அதை மாற்றி இந்த புத்தக கண்காட்சிக்கு பிறகாவது அது நம்முடைய வாழ்வின் ஒரு பகுதியாக, ஒரு பண்பாடாக, வாசிப்பு பண்பாடாக மாற வேண்டும். பண்பாடுன்னு ஒன்றும் இல்லை, தொடர்ந்து பழக்கத்தில் இருப்பது பண்பாடாகிவிடும். நாம் வந்து ஏன் புத்தகம் வாசிக்க மாட்டேங்கிறோம், ஏன் புத்தகம் வாசிக்க மாட்டேங்கிறோம்னா அது முக்கியம்னு நினைக்கல. ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறோம், பேங்குக்கு போகிறோம், அங்கே போகிறோம், எத்தனை பார்க்குறோம், ரமேஷ் ராஜாவை பார்க்குறோம், என்னென்னமோ செய்கிறோம், எப்படியோ ஒரு வீடு கட்டிடுறோம். ஏன்னா அது ஒரு முக்கியம் நினைக்கிறோம், நம்ம வாழ்க்கைக்கு தேவைன்னு நினைக்கிறோம். புத்தகம் வாசிப்பது முக்கியம் என்று நம்முடைய சமூகம் கருதவில்லை. புரோட்டா சாப்பிடுவது முக்கியம் என்று நினைக்கின்றோம். சால்னா எந்த கடையில் நல்லாயிருக்கும்னு பார்த்து போகிறதுக்கு நம்ம பழகிருக்கிறோம். ஆனால் இது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கி நம்ம சாப்பிட்டது போகிறோம் குமிச்சு வச்சு அப்படின்ட்டு இருக்கோம். சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டது காலையில் ஒரு அஞ்சு இட்லி, மத்தியானம் இப்படி சோறு, ராத்திரிக்கு சில பேர் சோறு, சில பேர் இட்லி, ஒரு நாளைக்கு இவ்வளோ சாப்பிட்றோம், ஒரு வாரத்துக்கு இவ்வளோ சாப்பிட்றோம், ஒரு மாதத்துக்கு இவ்வளோ சாப்பிட்றோம், ஒரு வருஷத்துக்கு இப்படி சாப்பிட்றோம். எனக்கு 60 வயசாயிடுச்சு, 60 வருஷம் நான் தின்னதெல்லாம் குமிச்சு வச்சா காந்தி நதி அம்மா கோபுரத்தை விட உயரமாக தானே இருக்கும். ஆனால் நான் படித்தது எவ்வளோ இருக்கும்? கோபுர அளவுக்கு தின்னமே, இந்த மேடை உயரத்துக்காக நம்ம புஸ்தகம் அடிக்க வச்சு நம்ம வந்து படிக்க வேண்டாமா? எப்படி நாம் வந்து ஒரு நல்ல சமூகமாக, நாகரிகமான சமூகமாக மாற முடியும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.